ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு விலாகோடு கூட நம்மளோட வெயிட் லாஸ் அப்டேட்டை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ காலையில் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம், சன் வந்ததில்ல. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து ரெடியாக போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கு டேயில் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் அப்டேட்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் தெரியுமா? 4:30 எழுந்திரிச்சேன். ஸோ நிறைய ஒர்க் இருந்தது அன்றைக்கு டேயில். ஸோ காலைல எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று மொதல் நாள் வந்து தம்பி ட்ரெஸ்ஸு நிறைய ஒரு பெட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டாரு. ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய போட வந்தேன். ஸோ அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம காலை எந்திரிச்சதுலேருந்து நம்ம வாக்கெலாம் முடிக்கிற வரைக்கும் வந்து இந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு இந்த மாதிரி மொத்தமாகவே வந்து நம்ம 62 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டு கீழே வரக்குள்ளே நம்மால் வந்து எந்திரிச்சிட்டு கரைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து ரெடி பண்ணணும்ல, ஃபஸ்ட் நான் அவரை ரெடி பண்ணிட்டு தான் வந்து நான் எப்பவும் கிளம்புவேன். ஸோ அவர் எந்திரிச்சதும் டாய்லெட் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை போக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து எந்த ஒரு வேலை வந்து பண்ணுறது அப்படின்னாலும் அழுதுகிட்டே தான் வந்து பண்ணுவார். ஸோ ப்ரெஷ் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரை ஒரு வழியாக ப்ரெஷ் பண்ணி விட்டு அவரை குளிக்க வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது கூட வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை இருந்தது. நம்ம வந்து இந்த சாரீ வேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே, ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எப்போவுமே அவளுக்கு நம்ம ஃபிட்டாகவே இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போயுமே இந்த கிளம்புற டைம் தான் வந்து அந்த வேலையும் பண்ணுவோம். மெஷினை வந்து இப்போ தோறதே கிடையாது. நம்ம மெஷின் வந்து சும்மா தான் கிடைக்கும், ரொம்ப நாள் ஆச்சு எதுவுமே ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஆள் வந்து ஸ்டிச் பண்ண வந்தோம் அப்படின்னாலே வந்து அவர் வந்துடுவார். ஸோ பார்த்திங்கன்னா நூலெல்லாம் எப்படி சுற்றி சிக்கி வச்சுருக்காரு. ஸோ அவர் தூங்குகிற டயத்தில் நான் எப்போயாவது பண்ணுவேன், பட் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு கிளம்பவே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ளவுஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நான் நேற்று நான் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து நம்ம 97 இருக்கையில் கட்டினது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கை இவ்வளோ பெருசாக தான் வந்து இருந்தது. ஆக்சுவலாக நானே ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக துணி கொடுத்து தான் வந்து தச்சுருந்தேன். பட் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த எட்ஜு லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த சைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டிருந்தோம், பிரித்து பிரித்து தையலை ஃபைனலாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த ட்ரெஸ் வந்து நான் போட போகிறேன் சாரியை. சரி ஓகே, நம்ம இப்போ இருக்க சைஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பொதுவாகவே இந்த சாரீ கட்டுறது அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அதுக்கேற்ற பர்ஃபெக்டான நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எல்லாருமே இந்த ரீசன் தான் சொல்கிறாங்க. ஜாக்கெட் பற்றல, ஜாக்கெட் வந்து இப்போ தான் டைட்டாக இருக்குது, பிரித்து விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்று ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகையில். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து தச்சிருவோம். டக்கு டக்குன்னு வந்து பண்ணுற வேலை தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து கிளம்புற டைம் தான் மோஸ்ட்லி வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைடில் வந்து போகிற ஒரே ஒரு ஸ்டிச் தானே எல்லாமே வந்து ஓவராலாக ரெடியாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு தையலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ட்ரேஷன் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் போட்டு பார்த்தேன். நிறைய லூஸாக தான் இருந்தது. சரி ஓகே, அந்த சைஸுக்கு வந்து குத்து மதிப்பாக தப்போம், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தையல் அடித்து விட்டுட்டுருந்தேன். ஸோ நம்ம வந்து ஓரளவு ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ சாரீயும் வந்து டக்கு டக்கு நான் வந்து கட்டிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து எப்போயுமே பட்டு சாரீ அப்படின்னா நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து கட்டுவேன். இந்த சாரீ கொஞ்சம் சாஃப்டான சாரீ. சரி ஓகே, அப்போதைக்கே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஓரளவு கொஞ்சம் பரவலாமல் கட்டிட்டேன். ஆக்சுவலாக நம்ம தலை வேற செம்ம ஈரமாக இருந்தது, தலை வந்து காயவே இல்லை. ஸோ அதோடு வந்து நானும் ஓகே தலையெல்லாம் சிவி நேற்று பூவெல்லாம் வந்து வச்சேன். பூ வந்து இந்த பூ தான் நேற்று கிடச்சிது, அதுவும் கொஞ்சம் குட்டி சைஸாக இருந்தது. சரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். ஆக்சுவலாக அந்த பூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரெண்டாக வச்சிட்டோம் அப்படின்னா டைம் ஆக கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே வந்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபேஸில் வந்து இந்த பொட்டு சந்தனம் அதெல்லாம் போல். ஸோ அதெல்லாமே வச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு டைமே இல்லை, ரொம்ப டக்கு டக்குன்னா வந்து நான் கிளம்பிட்டு இருந்தேன். சாரி அப்படின்னாலே யூஸ்வலாக நான் இந்த பொட்டு தான் வைப்பேன். ஸோ அதை வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்தனம், அப்புறம் வந்து இந்த நெத்தில் வந்து மேலே வந்து குங்குமம் போல். ஸோ அது எல்லாமே வச்சுட்டேன். ஸோ ஓவரால் நம்ம ஃபேஸில் அப்படின்றப்போ இதை தான் வந்து பண்ணோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து கிளம்பிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும்ல. ஸோ நேற்று டைம் வந்து நம்ம மிஸ் ஆயிடுச்சு. நேற்று டைம் வந்து ஒரு 9 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ 9 மணிக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கோட நம்ம வந்து கண்டினியூவாக 3rd டேவும் வந்து இந்த ராகி கூழ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ கண்டினியூவாக இந்த வாரம் வந்து ஓரளவு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ராப்பராக டெய்லி பண்ணிகிட்ருக்கோம்.
பார்க்கலாம் வெயிட் லாஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து தயிர் வந்து உர ஊற்றியிருந்தோம் அந்த டம்ளரில். ஸோ அந்த டம்ளர் அளவு மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா ஃபுல்லாக கிளம்பி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து சாப்பிட்றலாம். செம்ம வெயில், காலை வெயில் வந்து ரொம்பவே நல்லது இல்லை. ஸோ அந்த நம்ம எப்போ உட்காந்து சாப்பிட்ற இடம் ஃபோன் வச்சுட்டு அங்கே தான் சாப்பிடுவோம்ல. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வெயிலும் அடிச்சுது. பட் இருந்தாலும் ஓகே, காலை வெயில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பட் கொஞ்சம் சிந்தாமல் சாப்பிட்ணும். சாரி இருந்தால் கட்டி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சிந்துது அப்படின்னா திரும்பி வந்து அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்காது. அப்படி வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து சரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சிந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மிக்ஸ் கூட பண்ண முடியல, ஏன்னா வந்து ஃபுல்லாக டம்ளர் ஃபுல்லாக வந்து எடுத்திருந்தோம்ல. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா தான் இருந்தது. காலையில் சில்லுன்னு ஒரு ராகி கூழ். ஸோ சூப்பராக நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதை தான் சாப்பிட்டோம். நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வேறு போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம், வந்துட்டு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக நேற்று ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷனு. ஸோ வெரைட்டி ரைஸ் தானே, ஸோ அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையே வந்து நான் சாப்பிட்டேன். பேசிக்காகவே வந்து நம்ம வெளியில் வந்து அப்படின்னா டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்க மாட்டோம். எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டுக்கிறது. ஸோ நேற்று நம்ம ஃபுல்ஃபில்லாக வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கில்ட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஊருக்கு வந்து ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து நல்லா தூங்கிட்டேன். ஆக்சுவலாக நேற்று வந்து ஏன்னா தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 hours தான் வந்து நேற்று தூங்கினோம். எனக்கு வந்து செம்மையாக தலை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தலை வேறு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுதான். ஸோ அதோட வந்து பின்னி பூலாம் வச்சுட்டு போனோமா, அதனால் வந்து அதுவும் தூக்கம் வேறு இல்லை. நைட்டு தம்பி வாமிட் பண்ணி பண்ணி என்னை தூங்கவே விடலை. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே வந்து நைட்டு தூக்கம் சுத்தமாக இருக்காது. ஸோ ஒரு 3 hours கிட்ட தான் வந்து தூங்கினேன். அந்த அது போக வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே இவரை எந்திரிச்சிட்டோம் அப்படின்றனால நேற்று ஆஃப்டர்நூன் வந்ததும் நான் வந்து தூங்கிட்டேன். நானும் தம்பியும் ஒரு 1 hour கிட்ட தூங்கினேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நைட் டைமில் வந்து ஒரு 3.5 hours தூங்கினோம். அண்ட் இப்போ ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு 1 hour. ஸோ நேற்று டேயில் வந்து நம்ம ஒரு 4.5 hours தூங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஈவினிங் போல் வந்து நான் இந்த வெள்ளரி பிஞ்சு மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நேற்று மதியம் சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஈவினிங் மேலே என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். சரி ஓகே, ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சோ தான் நேற்று டே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சு மட்டும் நான் வந்து சாப்பிட்டேன். எனக்கே கொஞ்சம் பசிக்கிறமா இருந்தது ஈவினிங்க்கு மேலே. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து டயட்டை கொண்டு வரணும். இப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது கூட வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்காம சாப்பிட்லாம், அதுக்கே அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசிக்கவும் செஞ்சது. பட் இருந்தாலும் ஓகே, இதோடு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நிறையா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட வந்து நம்ம அதையே சாப்பிட்டு நேற்று டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தான் உடம்பு வந்து டக்கு டக்குன்னு வெயிட்டு போடுது. இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மைண்டில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோம் அப்படின்னாலே மைண்டில் வந்து அது இதுன்னு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து அதோ இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நேற்று டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஸோ இன்றைக்கி ஓவராலாக நம்ம டேயில் வந்து என்ன பண்ணோம், அதாவது எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெடியாகிக்கோங்க பார்க்க. எஸ், நம்ம வந்து நைட்டு பார்த்தோம். யூஸ்வலாக நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ மணி வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ ஓவராலாக நேற்று டேயில் வந்து நம்ம 24,290 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 16 kilometers சமம்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து நேற்று தூக்கமும் வந்து நம்ம இவ்வளோ ஹவர்ஸ் தூங்கியிருக்கோம். அண்ட் கேலரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்திருக்கோம், பட் 560 calories தான் வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ ஃபைன், இன்றைக்கி காலையில் இப்போ நம்ம வந்து வெயிட் பார்த்துருவோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நம்ம வெயிட் வந்து இன்னைக்கு மார்னிங் 72.700. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா லாஸ் ஆகிட்டு இருந்தது. நேற்று வெயிட் வந்து 72.500 வந்து வந்தோம். ஸோ திரும்ப வந்து அதே வெயிட் 72.700 வந்து போயிட்டோம். ஸோ 200 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதான். பட் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நான் நேற்று நினச்சேன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வெயிட் கெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஏறுறதும் இறங்குறதும் வந்து நம்மளுக்கு சகஜம் தானே. சரி எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ.